ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா பில்ஸ்கில் ப்ரோன்ற ப்ராண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரில்லிங் மிஷின் செட் பண்ணியிருக்காங்க. ஹேமர் ட்ரில்லிங் மிஷின் இது, ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ டீட்டெயிலாக பார்ப்போம். சென்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆஹாஹோலாம் சொல்ல போகிறதில்ல, உண்மையிலேயே இது ஒர்த்தா இல்லைன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். ஒரு டூ இட் யுவர்செல்ஃப் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு, நீங்களே வந்து க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு, சிம்பிளாக வீட்டில் வந்து நீங்கள் சின்ன ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக சிம்பிளான ப்ரைஸில் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணுறது அந்த ரீசனுக்காக தான். ஸோ நானும் இந்த ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி சென்ட் பண்ணுங்கள் பார்ப்போம்னு சொல்லி சொன்னேன். ஓகே, சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, என் பேர் குமரவேல், நீங்கள் பார்த்துட்டு டெக் ஃபைட் தமிழ் சேனல். ஸோ நம்ம சேனலில் பொதுவாக எல்லா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கேஜெட்டும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், ஏசி, வாஷிங் மிஷின், ஸ்மார்ட் டிவி எல்லா கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பில் எனேபிள் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு 1 வீக் முன்னாடியே வந்துருச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டே வந்து கியூரியாசிட்டியில் உண்மையிலேயே வந்து உள்ள ட்ரில்லிங் மிஷின் தான் இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்துட்டேன். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்காக தான், அது சும்மா ஒரு அன்பாக்சிங் மாதிரி பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓ, எடுத்தோடனே வந்து ட்ரில்லிங் மிஷின் தான் கொடுத்துருக்காங்க, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்தளவுக்குலாம் வந்து எந்த ஒரு பாக்ஸு போஸு அந்த ப்ராண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லாம் கொடுத்து நல்லா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இது வந்து அப்படியே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ட்ரில்லிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் அப்படியே இது வெளியில் வச்சுட்டு இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை அப்படி நம்ம அப்படியே ரிட்டன் போட்டுருவோம். ஸோ பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூசர் மேனுவல் தான் நான் எப்பயுமே சொல்கிறது. யூசர் மேனுவல் வந்து உண்மையிலே நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக படித்து பார்த்தா மட்டும்தான், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு டூல்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ டீட்டெயிலாக நம்ம பார்த்தா மட்டுமே வந்து நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணு சொல்லிட்டு ஸ்மார்ட்டாக தெரிஞ்சிக்க முடியும், கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இது பண்ணால் வந்து டேஞ்சர்னு சொல்லியிருப்பாங்க டீட்டெயிலாக வந்து. ஸோ இதில் வந்து அப்படி தான், பிகாஸ் இந்த ட்ரில்லிங் மிஷின் இந்தமாதிரி டூல் சைடெலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 வயசுக்கு மேலே வந்து இது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராஜெக்ட் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கூல்லேருந்து நிறைய விஷயம் இருக்கும், யூஸ் பண்ணலாம் இது நிறைய. ஓகே, ஸோ நீங்கள் வந்து சேஃப்டியாக யூஸ் பண்ணிங்கன்னா எங்கள் அது போதும். ஓகே, யூசர் மேனுவல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்புக்காக வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து இதை வந்து இது பண்ணுறதா அது. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த கிரிப்பை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதை வைக்கிறது, அது வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு கிரிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து அந்த ட்ரில் பிட்டு இருக்குது. ஓகே, ஒரு 10 இருக்குன்னு நினைக்கிறேன், 10 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கீஸும் இருக்குது, டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ பிட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து சிம்பிளான ஒர்க் தான் பண்ண முடியும், பார்த்தாலே தெரியுது, நான் டீட்டெயிலாக பார்த்து சொல்கிறேன். சிம்பிளான ஒர்க் தான் பண்ண முடியும், ரொம்ப ஹெவியெலாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து நீங்கள் கான்க்ரீட்லாம் வந்து ஹோல் போட ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது, உடச்சி மேலே ஏதாச்சும் அந்த பிசுறு மாதிரி ஏதாவது அடிச்சிட்டு போகுது. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால், நார்மல் வாலில் ஒரு பிரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதே சமயம் வுட்லெலாம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், பிளாஸ்டிக் வுட்டு. ஸோ அந்தமாரிலாம் வந்து மெட்டலில் பண்ண முடியாது, சாரி மெட்டல்லாம் அந்தளவுக்கு வந்து இதில் வந்து ஹாஸ் பவர் தாங்காது. ஓகே, ஸோ நார்மல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஒரு 1000 ரூபாய் அந்த ரேஞ்ச் தான் வரும். ஓகே, நடுவில்லாம் வந்து சொல்கிறேன். ப்ராடக்ட் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ரொம்பவே வந்து நெகட்டிவாக பேசுகிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க, பட் அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே ப்ராடக்ட்டில் என்ன இருக்கோ அதை சொல்கிறது தான் நாங்கள் ரிவ்யூவர்னு இருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எவ்வளோ சைஸில் நீங்கள் ஹோல் வந்து அதில் ட்ரில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக எல்லாமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க பாக்ஸில் வந்து. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது, ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் பூஸ்டர் இருக்குது, பிட்ஸ் ட்ரில் பிட்ஸ் இருக்குது, ஒரு 10 இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து மெஷர்மெண்ட்டு ஸ்ட்ரிப் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கீஸ் இருக்குது, சேஞ்ச் பண்ணுறதுக்கான கீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அப்படியே ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்பெக்ஸ் வந்து பார்த்துருவோம், அதுக்கு முன்னாடி வந்து இது ஃபஸ்ட்டு ஆன் ஆகுதா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, அப்படியே லைவ்லேயே இருங்க, அப்படியே பார்த்துடலாம். ஓகே, ஆன் பண்ணிடலாமா? சூப்பர், நல்லாவே ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதான் டவுட்டு. வாசனை எதுவும் வரல, தீஞ்ச வாசனை வர மாதிரி தெரிஞ்சுது, பட் அதெல்லாம் வரல, நல்லாவே இருக்குது. ஸோ பில்ஸ்கில் ப்ரோன்ற ப்ராண்டில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ கன்வீனியன்டான ப்ரைஸ் இது. ஓகே ஓகே, ஸ்மூத்தாக நல்லா ஒர்க் ஆகுது, பட் இதோட ஸ்பெக்ஸ்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ டீட்டெயிலாக பார்த்து தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே விஷயம் புரியும், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதோட பில்டு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாலிட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், பிரேக் கொஞ்சம் டிஷும் டிஷும் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, கொஞ்சம் நல்லாவே இருக்குது இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மேலே வந்து ஒரு லெவல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்ல விஷயம் இது. நம்ம உண்மையிலே வந்து சென்டரில் நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் பிடிச்சிருக்கோமான்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்து பார்த்துக்க முடியும். ஒரு வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் வந்து அப்படி தெரியும். ஸோ நம்ம வந்து எப்படி ஸ்ட்ரைட்டாக அது வந்து வைக்கிறோமான்னு சொல்லிட்டு டீட்டெயில் இண்டிகேஷன் பண்ணுது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ரெண்டு மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரொம்பவே ரொம்ப
ப்ரோ வெர்ஷன் ஒன்று மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நார்மல் வெர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் இந்த வுட்டன்லாம் வந்து ட்ரை பண்ணும்போது இந்த மோடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஹார்டாக வந்து ஒரு பிரிக்ஸ் வந்து கல் இந்தமாரி வீட்டு காங்கிரீட்லாம் வந்து போடாதீங்க. வீட்டு செவத்தில் வந்து போடும்போது வந்து அதுக்கு ஒரு மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபார்வர்ட் பேக்வேர்ட். ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது வந்து ஃபார்வர்ட் பேக்வர்ட் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு விஷயம் தான் அது, நல்லாவே இருக்கும் இது. ஓகே, ஸோ கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாலிடானதாக இருக்குது, ரொம்பவே பிரேக் ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ட்ரை பண்ண வீடியோ வந்து கடைசியில் போகிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ எப்படிலாம் வந்து சில சில மெட்டீரியல்லாம் எப்படி வந்து ட்ரில் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 1000 ரூபாய் அந்த ரேஞ்ச் வருது, 1500 ரூபாய் அந்த ரேஞ்ச் வருது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கிறது அதான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட கேபிள் குவாலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ அதிலே நம்மளுக்கு தெரியும் உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு ஹார்டான விஷயத்தெலாம் இது யூஸ் பண்ண முடியாது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இல்லை ஒரு டூ இட் யுவர் செல்ஃப் வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு இல்லை வந்து ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ வீட்டில் வந்து சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ காணி அடிக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில். ஸோ நீங்கள் வீட்டில் எதை க்ரியேட்டிவாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ சிம்பிளாக இருக்குது, ரொம்பலாம் கிடையாது, இது சிம்பிளாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி வந்து நீங்கள் வாங்கும்போது சிம்பிளான காஸ்ட்லேயே வந்து வாங்கிக்கலாம். இந்த காஸ்ட்டில் எந்த பிராண்டும் தர மாட்டாங்க இந்த ப்ரைஸ் பேண்டில் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். ஓகே, இது கூட வந்து பார்த்திங்கன்னா கிட்டும் நிறையா இருக்குது. ஸோ கிட்டும் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரில்லிங் மிஷினே கூட நிறைய கிட்டும் இருக்குது, அது வந்து ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட வந்து கிட் செட் எல்லாமே வருது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி டூல்ஸ் வச்சுக்கிறதுன்றது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் தான் அது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெக்ஸ்லாம் வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ ரிவ்யூ வந்து நான் கடைசியில் ஒரு வீடியோ மாதிரி போடுறேன். அதுக்கப்புறம் டெடிக்கேட்டடாக ஒரு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ரிவ்யூ நான் ஒரு 10 நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கான லிங்க்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் பை பண்ணிக்கலாம், ரொம்ப இல்லைனா வந்து காசு வேஸ்ட் பண்ண தேவை. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு நல்ல டெக் அப்டேட் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம் பா. ரொம்ப வெறுக்குது உண்மையிலே வந்து காற்று நல்லா வருதுங்க.